முருகையா கோமுகன், குரலற்றவன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். அதாவது, நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் 8 பேருக்கு பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களால். அதில் 4 பேர் விடுதலையாகி நேற்று மாலை வீடுகளுக்கு வந்து வருகை தந்துள்ளார்கள். அதே நேரத்தில் மீதமுள்ள 4 பேரில் 2 பேருக்கு மேன்முறையீட்டில் வழக்கு இருப்பதால் அந்த வழக்கினை மீளப் பெற்றதன் பின்னர் விடுதலை செய்ய உள்ளதாக சிறைச்சாலை நிர்வாகத்துக்கூடாக உறவினர்கூடாக அறிய கிடைச்சிருக்கின்றது. மீதம் 2 பேருக்கு புனர்வாழ்வு ஒருவரிடம் இருக்க வேண்டிய தீர்ப்பு இருக்கின்றது. அந்த விடயம் தொடர்பாக சிறைச்சாலை நிர்வாகம் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக உறவினர்களுக்கு கூடாக எங்களுக்கு அறிய கிடைச்சிருக்கின்றது. அவர்களும் வாரக்கிழமை அப்படி விடுதலைக்குரிய சாத்தியக்கூறு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்ட சின்னப்பர் பாக்கியநாதன் மன்னாரைச் சேர்ந்த வயது முதிர்ந்த 70 வயதுடையவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையில் இந்த பொது மன்னிப்பு அளித்து இந்த விடுதலைக்கான ஒரு தொடக்கம் நாங்கள் குரலற்றவன் குரல் அமைப்பு வரவேற்கின்றது. அதே நேரத்தில் மீண்டும் நீண்ட காலமாக இருக்கின்ற இந்த கைதிகளுக்கு ஆயுள் தண்டனை கைதிகள் எவரும் விடுதலை செய்யப்படவில்லை என்பதும் நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். அடுத்து அவர்களுடைய விடுதலையை பிரதானமாக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இது ஒரு தொடக்கமாக வைத்து கொண்டு மீதமுள்ள ஏனைய கைதிகளையும் விடுவிப்புக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை விரைந்து நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதே நேரத்தில் தொடர்ந்து தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயத்தில் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அமைப்புகள், குறிப்பாக நாட்டினுடைய பொருளாதாரம் தொடர்பாக அபிவிருத்திகள் இடம்பெற இருக்கின்ற பங்காளர்களுக்கான ஒரு கலந்துரையாடல் ஒன்று இந்த கிழமையில் நடக்க இருக்கிறதாக அறிகின்றோம். எனவே அதில் சம்பந்தப்பட்ட எங்களோட புலம்பெயர் உறவுகள், புலம்பெயர்ந்த அமைப்புகள், பிரதிநிதிகள், மீதமுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் நல்லெண்ண அடிப்படையில், மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்த வேண்டும் என நாங்கள் உறவினர்கள் சார்பாக குரலற்ற குரல் அமைப்பு கேட்டு நிற்கின்றது. அதே நேரத்தில் விடுதலையை வரவேற்கின்ற அரசியல் கட்சிகள், கட்சி பிரதிநிதிகள், பொது அமைப்புகள் அறிக்கைகளுடன் மாத்திர நின்றுவிடாது, அவர்களது விடுதலைக்காக பாடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே அரசியல் கைதிகளுடைய விடுவிக்கப்பட்டவர்களில் சக்திவேல் இலங்கேஸ்வரன் பவனியா மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் 22 ஆண்டுகளுக்கு பின்னர் தன்னுடைய சொந்த வீட்டில் தன்னுடைய சொந்த உறவுகளோட தாயோட உறவாடுகின்ற ஒரு சம்பவம் இன்று காலை இடம்பெற தொடங்கியிருக்கின்றது. அவர் காலையில் அவரோடு தொடர்பு கதைத்த பொழுது அவருடைய தாயார் எழுந்து நடக்க முடியாமல் இருந்த தாயார் இன்றைக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு இன்றைக்குத்தான் 500 மீட்டர் தூரம் நடந்து தன்னை கோயிலுக்கு அழைத்து சென்றதாக கூறியிருக்கின்றார். உண்மையில் அந்த மகன் வந்த நம்பிக்கையொன்று அந்த தாயாருக்கு ஏற்பட்டதால் எழுந்து நடக்கக்கூடிய அந்த இந்த சம்பவம் ஒன்று பதிவொன்று செய்யப்பட்டிருக்கிறது. இதைப்போல தான் ஏனியவர்களுடைய உறவுகளும் அவர்களுடைய விடுதலைக்காக எதிர்பார்த்து வருத்தங்களோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள்.
அந்த வகையில் ராமநாதன் நவதீபன் இவர் மாத்தளையை சேர்ந்தவர். இவர் 14 ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து விடுவிக்கப்பட்டிருந்தவர். அவர் நேற்று இரவு தன்னுடைய குடும்பத்தோட உறவுகளோடு இணைந்திருக்கின்றார். அவர் கைது செய்யும் பொழுது அவருடைய தாயார் இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்து அவருக்கு கிடைத்த அந்த ஓய்வூதியத்தை எடுத்து அவருக்கு ஒரு முச்சக்கர வண்டி ஒன்று வாங்கி கொடுத்திருந்தார். ஆனால் இவர் கைது செய்யப்படும் பொழுது அதிகம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது அவருடைய வழக்கு விடயங்கள் தொடர்பாக. அவர் இன்று தொழிலை இழந்து சொத்துக்களையும் இழந்து வெறும் கையாக எதிலியாக அன்றைக்கு அவர் உறவுகளோடு சேர்ந்திருக்கின்றார். அதே நேரத்தில் வீரகுமார் ராகுலன் என்பவர் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவரும் 14 ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவிக்கப்பட்டு இந்த பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அதேபோல் செபஸ்டியாம் ஜெபனேசன் ஃபெர்னாண்டோ என்பவர் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் 8 ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து இன்று குடும்பத்தோடு இணைந்து அவர்களோட உறவாடக்கூடிய அந்த சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் மேன்முறையீடு அதாவது தண்டனை வழங்கப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அதனை தண்டனை எதிராக மேன்முறையீடு செய்யப்பட்ட சின்னப்பர் பாக்கியநாதன் ஐயா அவர்கள் மன்னாரைச் சேர்ந்தவர். அவர் 17 ஆண்டுகளாக சிறையில் இருந்தவர். அவருக்கு வயது வந்து 70 வயது. இவரும் தற்பொழுது பிள்ளைகளோட குடும்பத்தோட இணைந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கின்றது. இந்த அரங்கேற்றம் கடந்த வருடமும் 16 தமிழ் அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுதலை செய்து அந்த 16 பேரோட நிறுத்தப்பட்டிருந்தது. தொடர்ச்சியான அழுத்தங்கள் தொடர்ச்சியான எங்களுடைய விடுதலைக்கான கோரிக்கைகள் எதிர்பார்ப்புகளுக்கு ஊடாக அனைவருடைய ஒத்துழைப்போடு விடுதலையை வேண்டி நிற்கின்ற அனைத்து தரப்புகளுடைய முயற்சியால் இந்த வருடம் 8 பேர் விடுதலையாகி இருக்கின்றார்கள். அந்த 8 பேரோட இதொரு தொடக்கமாக வைத்துக்கொண்டு ஏனைய தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்கிறதுக்கும் இந்த விடுதலைக்காக உழைத்த அனைத்து நல்லுள்ளங்கள்கிட்டையும் நாங்கள் தொடர்ந்தும் அவருடைய விடுதலை விடயத்துக்கு உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் என நாங்கள் கூறி நிற்கின்றோம். இந்த இவர்கள் வரும்பொழுது இந்த விடுதலையாகி வரும்பொழுது ஒவ்வொருவரும் கூடி அங்கே உள்ளவர்கள் இல்லை நமது உறவுகளோடு ஒன்றாக இருந்து ஒன்றாக சாப்பிட்டு கூடி உறவாடிய அந்த உறவுகள் அவர்களுடைய விடுதலை கனவுகளோட விடுதலைகளை சுமந்தவர்களாக இன்றைக்கு வெளியில் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய விடுதலைக்கான இயக்கங்களோட அந்த உறவுகள் அவர்களுடைய குடும்பங்கள் காத்து கொண்டிருந்தது. அந்த குடும்பங்களுடைய இயக்கங்கள் தவிப்புகள் தீர்க்கப்பட்டு இருந்தாலும் ஆனால் ஏனையவர்களையும் விடுவிக்க வேண்டும் என்பது தன்னுடைய பிள்ளைக்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சி, தங்களுக்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சி, சிறையிலே இருக்கின்ற ஏனைய கைதிகளுக்கும் குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என அவர்களும் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்கள். இதில் நீண்டகால அடிப்படையில் 10 ஆயுள் தண்டனை கைதிகள் இருக்கின்றார்கள். இவர்கள் எந்த விதமான அடிப்படையிலையும் இதுவரைக்கும் பொது மன்னிப்பின் பேரில் விடுவிக்கப்படவில்லை. எனவே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி மற்றும் இந்த விடுதலைக்காக செயற்பட்ட நீதித்துறை சார்ந்தவர்கள், சட்டத்துறை சார்ந்தவர்கள், பொது அமைப்புகளை சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள்,
கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு தொடங்கும் அவர்களுடைய விடுதலைக்கு பாடுபடணும் என கூறுகின்றோம், கோரிக்கை விடுக்கின்றோம். நன்றி.